விஸ்மில்லா அலஹமுதில்லா வலாத்து வஸ்லாம் ஆல ரசூல் இல்லா அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே தாய்மார்களே நபி யூசுப் அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் ஒன்றோ அவர்களை கொல்ல வேண்டும் அல்லது அவர்களை யாரும் காணாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு பூமியில் சென்று அவர்களை வீசிவிட்டு வர வேண்டும் துளைத்துவிட்டு வர வேண்டும் எரிந்துவிட்டு வர வேண்டும் என்ற இரண்டு விடயங்களை சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்கின்றார்கள் முடிவெடுக்குகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே அல்லாஹுத் அலா நபி யூசுஃப் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது அன்பு காட்டி யூசுப் சலாம் அவர்கள் மீது எவ்வாறு அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலஹிசலாம் அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள் அதுபோன்ற அல்லாஹு தாலா யூசுப் அலஹி சலாத்து அவர்கள் கொலை செய்யப்படக்கூடாது அவர்களை பாலைவனத்திலோ அல்லது பாலடைந்த பூமியிலோ எந்த ஒரு பிராணியும் ஐவாய் மிருகங்களும் சாப்பிட்டு விடக்கூடாது அவர்கள் எங்கேயாவது சென்று வாழ வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அல்லாஹு தாலா நாடி அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் ஒருவர் சொல்கிறார் லாத்தாத்து யூசுஃப் நீங்கள் யூசுஃபை கொல்ல வேண்டாம் அல்லாஹு தால குர்வானிலே அதை சொல்கிறான் எவ்வாறு சொல்கிறான் என்றால் கால காயிலும் மின்பும் லாத்தாத்து யூசுஃப் அந்த பத்து சகோதரர்களில் ஒருவர் சொல்லக்கூடிய ஒருவர் சொன்னார் நீங்கள் யூசுஃபை கொலை செய்ய வேண்டாம் கணிமானவர்கள் இங்கு முதலாவது பாடம் யூசுஃப் அலிஹிசலாத்து வசலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டாம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய நோக்கம் அவரையும் தந்தையையும் பிரிப்பதுதான் அவர் மீது தந்தை காட்டுகின்ற அந்த பாசத்தை விட்டும் அவரை தூரமாக்க வேண்டும் அவர் மீது தந்தை வைத்திருக்கின்ற கருசனையை விட்டும் அக்கறையை விட்டும் அவரை பிரிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அவர்கள் ஒருவர் சொல்கிறார் அப்படி என்றால் அவர்களை யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் கணியமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் லா தகுத்துலு யூசுப் யூசுஃபை கொள்ள வேண்டாம் இங்கு யூசுப் 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 என்று அடிக்கடி அந்த சகோதரர்கள் பேசுகின்ற போது யூசுஃப் அலைசலாத்துடைய பெயரை சொல்லித்தான் பேசினார்கள் அவர் அவர் என்று சொல்லாமல் யூசுப் 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 என்ற அந்த பெயர் பல சந்தர்ப்பங்களிலே அடிக்கடி பிரஸ்தாபிக்கப்படுகிறது இந்த இடத்திலே சகோதரர்களில் ஒருவர் சொல்கிறார் யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் அவரை கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் ஏன் மீண்டும் அவர் என்று சொல்லாமல் அங்கு பேசப்படுவது யூசுஃப் அலஹிசலாம் அவர்களை பத்தி மாத்திரம்தான் அவர் என்று சொன்னால் போதுமானது ஆனால் இல்லை யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று இளைய சகோதரன் சிறிய சகோதரனுடைய பெயரை அவர் சொன்ன காரணம் என்னவென்றால் கண்ணியமானவர்களே அந்த பேரை கேட்கின்ற போதாவது யூசுஃபின் மீது வைத்திருக்கின்ற பகமை யூசுஃபின் மீது வைத்திருக்கின்ற வெறுப்புணர்ச்சி குறைய வேண்டும் சகோதர பாசம் உண்டாக வேண்டும் அந்த சகோதரனின் மீது கருணை உண்டாக வேண்டும் அந்த சகோதரனை ஒன்றும் செய்யாமல் ஏனைய சகோதரர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக யூசுஃபுடைய பெயரை சொல்லி அந்த சகோதர சொல்கிறார் யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் அடுத்த பாடம் என்னவென்றால் கண்ணியமானவர்களே இங்கு அல்லாஹு தாலா அந்த சகோதரர் சொன்னவர் யார் என்று அவருடைய பெயரை அல்லாஹ் குரானில் பிரஸ்தாபிக்கவில்லை யாரோ ஒருவர் சொன்னார் தப்சீருடைய உளமாக்கல் தான் சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர் தான் என்று விளக்கம் சொல்கிறார்களை தவிர அங்கு அல்லாஹ் அவர் யார் என்று அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை கண்ணியமானவர்கள் இங்கு இரண்டு விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும் ஒன்று அல்லாஹு தாலா அந்த இடத்தில் அந்த வார்த்தையை சொன்னவரை யூசுஃபை கொல்ல வேண்டாம் மாறாக அவரை ஹயாபத்தில் ஜுப் ஒரு மக்கள் நடமாறக்கூடிய பாதையில் விசாலமான ஆழமான ஒரு கிணற்றின் ஒரு ஒரு ஓரப்பகுதியிலே ஒரு விளிம்பிலே அவரை போட்டுவிட்டு வந்து விடுங்கள் யூசுஃபை கொல்ல வேண்டாம் என்று அந்த சொன்ன அந்த சகோதரர் யார் என்று அல்லாஹ் குரானில் அவருடைய பெயரை சொல்லவில்லை காயிலும் சொல்லக்கூடிய ஒருவர் சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டு விடயங்களை அவதானிக்க வேண்டும் முதலாவது என்னவென்றால் அங்கு சொன்ன அந்த நபருடைய பெயரை அல்லாஹ் சொல்லி இருந்தால் அவரை உயர்த்தி ஏனைய ஒன்பது சகோதரர்களையும் தாழ்த்துவதாகவும் அவர்கள் கொலை சதி செய்தவர்கள் என்றும் அவர்கள் கொலைக்காரர்கள் என்றும் அநியாயக்காரர்கள் என்றும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுவிடும் அவர்களுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் நபி நபியுடைய ஒரு நபியுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் அல்ல அவர்களை மன்னித்து விட்டான் யூசுப் அலிகலாம் அவர்களும் சகோதரர்களை மன்னித்தார்கள் யாஹூப் அலிகலாம் அவர்களும் பிள்ளைகளை மன்னித்தார்கள் அல்லாவும் அவர்களை மன்னித்து விட்டான் எனவே அங்கு அவர்களுடைய ஒருவருடைய பேரை சொல்லி அவரை புகழ்ந்து அல்லது அவரை பாராட்டி மற்றவர்களை ஓரம் கட்டிவிடக்கூடாது ஓரம் தள்ளிவிடக்கூடாது ஒதுக்கிவிடக்கூடாது அவர்களை குறையோடு பார்த்துவிடக்கூடாது அவர்களை குறை அதாவது கண்ணோ அதாவது இழிவாக பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த நபருடைய பெயரை கூட அல்ல சொல்லவில்லை இரண்டாவது பாடம் என்னவென்றால் கண்ணியமானவர்களே நாம் ஒரு பாவமான விடயம் நடைபெறுகின்ற போது ஏன்ற அளவு எம்மால் முடிந்த அளவு அந்த பாவத்தை தடுப்பதற்கு வர வேண்டும் மிக ஆபத்தான ஒரு விடயம் நடைபெற இருக்கின்ற போது குறைந்த பட்சம் அந்த மிக ஆபத்தான ஒன்றை நாங்கள் குறைந்த ஆபத்தான ஒன்றாக மாற்றுவதற்கு முயற்சிப்பது தப்பு கிடையாது அங்கு பாருங்கள் அந்த சகோதரர் சொன்னார் யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் அதற்கு மாறாக அவரை கொண்டு போய் ஒரு விசாலமான ஒரு கிணற்றின் ஒரு விளிம்பிலே கிணற்றின் ஆழத்தின் ஒரு விளிம்பிலே அவரை போட்டுவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் கொலையை விட்டும் இணை வைப்பதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய பாவம் கொலை ஒரு மனிதனை அநியாயமாக கொள்ளுவது பெரும் பாவத்தை விட்டும் கொலையை விட்டும் ஒரு சகோதரனுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படுவதை விட்டும் அந்த சகோதரன் மிக ஹிக்மத்தாக மிக நிதானமாக தன்மையோடு அழகாக தடுக்கிறார் அந்த நேரத்தில் முழுமையாக யூசுஃபை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த சகோதரர் சொல்லவில்லை உங்களுக்கு தேவை யூசுஃபை அவருடைய தந்தை எங்களுடைய தந்தை யாக்கூபை மட்டும் பிரிக்க வேண்டும் யூசுப் பிரிந்தால் தந்தையின் கவனம் எங்கள் மீது திரும்பிவிடும் அதுதான் உங்களுக்கு தேவை எனவே அவரை கொள்ள வேண்டாம் என்று ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் கனிமானவர்களே மாணவர்களே சில வார்த்தைகள் எங்களுடைய சில சிந்தனைகள் எங்களுடைய சில கருத்துக்கள் உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய செல்வாக்கை உண்டாக்கும் பாருங்கள் அங்கு அந்த சகோதரன் அவருடைய பெயரை கூட அல்லாஹுத்தாலா சொல்லவில்லை நலவுகள் செய்வதற்கு கண்ணியமானவர்களே என்னுடைய பெயர் போடப்பட வேண்டும் நான் பிரபலியமாக வேண்டும் என்னுடைய பெயரை சொல்லித்தான் என்னுடைய நான் செய்கின்ற நலவுகள் நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது அந்த மனிதர் யாரோ ஒருவர் சொன்னார் யாரென்று கூட அல்லது சொல்லவில்லை என்று தான் சொல்லுகிறான் ஆனால் அவர் சொன்ன நல்லபடியம் என்ன யூசுஃபை கொள்ளக்கூடாது அந்த ஒரு வார்த்தையால் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா யூசுப் அலஹிசலாத்தை பாதுகாத்தது மாத்திரமின்றி பிற்காலத்திலே எகிப்து ஷாம் போன்ற பிரதேசங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்து வறுமையில் இருந்து யூசுப் அலேஸ்லாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு அந்த பிரதேசங்களை பாதுகாத்தான் பிற்காலத்தில் பிற்காலத்திலே எதிர்காலத்திலே பல நலவுகள் உருவாகின பல பல பொருளாதார அபிவிருத்திகள் உருவாகின பல மறுமலர்ச்சிகள் உருவாகின இவைகளுக்கு காரணம் என்ன அந்த சகோதரன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில்லா தகுத்துலோ யூசுஃப் யூசுஃப் நீங்கள் கொள்ள வேண்டாம் இணையமானவர்களே நாங்கள் முடிந்த அளவோ எங்களால் முடிந்த அளவோ இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இவைகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் முழுமையாக ஒரே வார்த்தையில் எங்களுடைய நாங்கள் சொல்கின்ற விடயங்களை மக்கள் ஏற்று அந்த ஃபித்னாக்களை அந்த தவறுகளை விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது முடிந்த அளவு நாங்கள் தடுக்க வேண்டும் நிதானமாக தடுக்க வேண்டும் முறையாக சொல்ல வேண்டும் ஹெக்மத்தாக பேச வேண்டும் மிருதுவாக பேச வேண்டும் அந்த வார்த்தைகளிலே காக்கம் இருக்கிறது பாருங்கள் யூசுஃபை கொள்ள வேண்டாம் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார் அந்த வார்த்தை வரலாற்றை மாற்றிவிட்டது எகிப்துடைய வரலாற்றை மாற்றிவிட்டது ஷாமுடைய வரலாற்றை மாற்றிவிட்டது எதிர்காலத்தில் பல நளவுகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது எனவே நாங்கள் எங்களுடைய சில கருத்துக்களை சொல்வதற்கோ அல்லது வாயினால் அல்லது நாவினால் தான் எங்களுக்கு ஒரு விடயத்தை தடுக்க முடியுமாக இருந்தால் முடிந்த அளவு அதை நாங்கள் தடுக்க வேண்டும் அதை சிறியதாக சிறியதாக நாங்கள் கருதக்கூடாது எந்த ஒரு சிந்தனையையும் எந்த ஒரு கருத்தையும் நாங்கள் அற்பமாக கருதிவிடக்கூடாது நாங்கள் அதை நாங்கள் முன்வைக்க வேண்டும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் சரி எங்களுக்கு படுகின்ற நல்ல கருத்துக்களை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அது பிற்காலத்தில் நிச்சயமாக பயனை உண்டாக்கும் அந்த சகோதரர் என்ன சொன்னார் யூசுஃபை நீங்கள் கொள்ள வேண்டாம் எனவே ஒரு வார்த்தை சோதர்களே ஒரு வார்த்தையின் மூலமாக யூசுஃப் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் பிற்காலத்தில் பல நலவுகள் பல அபிவிருத்திகள் பல மனமான விடயங்கள் உருவாகுவதற்கு ஒரு வார்த்தை காரணமாக இருந்தது எனவே உளமாக்கல் இங்குதான் சொல்கிறார்கள் ஒரு ஒரு ஃபசாத் நடைபெறுகின்ற போது முழுமையாக அந்த ஃபசாதை தடுக்க முடியாவிட்டாலும் ஓரளவாவது அந்த ஃபசாதை தடுக்க வேண்டும் கொலையை விட்டும் கொலை என்ற பாவத்தை விட்டும் அந்த சகோதரர்களை அந்த ஒரு சகோதரர் தடுத்து யூசுப் அலைய சலாத்து வசலாம் அவர்களை ஒரு கிணற்றிலே வீசிவிட்டு யாராவது எடுத்து யூசுஃபை வளர்க்கட்டும் என்ற அடிப்படையிலே யூசுப் அலையிஸ்வலாத்து வசலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த சகோதரர் ஒரு வார்த்தையின் மூலமாக செயல்பட்டார் அவருடைய வார்த்தை வாழ்க்கையில் மாற்றத்தையும் வாழ்க்கையில் திருத்தங்களையும் வாழ்க்கையில் பல நடவுகளையும் உருவாக்கியது எனவே நாங்கள் பாவங்களை முறையாக தடுப்போம் முடிந்த அளவு நாங்கள் தடுப்போம் குழப்பங்களும் பசாதுகளும் உண்டாகுகின்ற போதோ எங்களால் முடிந்த நாங்கள் பணிகளை செய்து அல்லது கருத்துக்களை சொல்லி முடிந்த அளவு அவைகளை நாங்கள் குறைப்பதற்கு அல்லது முழுமையாக அவைகளை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் சின்ன வார்த்தை தானே என்று நாங்கள் கூச்சப்பட்டு அதை அற்பமாக கருதி நாங்கள் எங்களுடைய அந்த தாவா பயணத்தை விட்டும் சீர்திருத்த பயணத்தை விட்டும் நாங்கள் தூரமாகிவிடக்கூடாது எனவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களின் மூலமாக எங்களுடைய செயல்களின் மூலமாக எங்களுடைய சொத்து செல்வங்களின் மூலமாக அல்லாஹுத் எங்களுக்கு தந்த வளங்களின் மூலமாக சமூகத்தில் நலவையும் சீர்திருத்தத்தையும் உண்டாக்குவதற்கு அவைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹுத் தால மனைவரையும் ஆக்கிர்வானாக அலமது ஆலமீன் வசலாம் வரமத்துலாஹி வரகாத்த